நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொள்ளாச்சி அருகே உள்ள வடக்கிப்பாளையத்தை அடுத்துள்ள மாப்பிள்ளை கவுண்டர் புதூரை சேர்ந்தவர் தான் தண்டபாணி, வயது 61. இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவரது மனைவி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தும் விட்டார். அதன் பிறகு தண்டபாணிக்கு அதே போதியை சேர்ந்த ஏற்கனவே திருமணமான ராணி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் அவர்கள் கள்ளக்காதலாக ஆனார்கள். ராணிக்கு 2 மகள்களும் உள்ளனர். அவர்கள் 2 பேருக்கும் திருமணமாகிவிட்டது. தண்டபாணி அடிக்கடி ராணி வீட்டிற்கு வந்து செல்வது அவரது மகள்களுக்கு பிடிக்கவில்லை. தாங்கள் தங்களுடைய தாயுடனான கள்ளக்காதலை கைவிடும்படி தண்டபாணியை அவர்கள் கண்டித்தும் வந்தனர். ராணியின் மகள்களில் ஒருவரான மலர்கொடி, வயது 21 என்பவருடைய கணவர்தான் துரையன். இவர் பொள்ளாச்சி கோலார்பட்டியில் வசித்து வந்தார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மலர்கொடியும் துரையனும் ராணி வீட்டிற்கு வந்து தங்கியிருந்தனர். நேற்று ராணியை தேடி அவரது கள்ளக்காதலான தண்டபாணியும் வந்துள்ளார். அவரை பார்த்ததும் மலர்கொடியும் அவருடைய கணவனான துரையனுக்கும் ஆத்திரம் கொண்டுள்ளனர். இங்கு ஏன் வந்தாய் என கேட்டு அவர்கள் தண்டபாணியுடன் தகராறும் செய்தனர். கள்ளக்காதலை கைவிடும்படி கூறி தகராறு செய்ததால் தண்டபாணி ஆத்திரம் கொண்டார். வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து அவர் துரையனை குத்தினார். இதை தடுக்க வந்த மலர்கொடிக்கும் கத்தி குத்து விழுந்தது. இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து விழுந்த கணவன் மனைவி 2 பேரையுமே அக்கம்பக்கத்தினர் மீட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி துரையன் பலியானார். காயமடைந்த அவரது மனைவியான மலர்கொடிக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து வடக்கிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தண்டபாணியை கைதும் செய்தனர். இந்த சம்பவம் வடக்கிப்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.